ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மைனா வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு. உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து ஏதோ கிடக்கு, பிஸ்கட் மாதிரி ஏதோ ஒன்று தகர்த்து மேலே கிடக்கு. அதை வந்து உட்காந்து ரெண்டுமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. 2 மைனாவுமே இங்கே பாருங்க, 1 மைனா வந்து பறந்து வந்து போச்சு, ஒன்றே ஒன்று மட்டும் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, பறந்து வந்து இந்தோ இந்த இடத்துக்கு போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. இப்போ மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருந்தது, இப்போ கூட மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருந்தது. இதனால் என்ன அப்படின்னா, நிறைய வந்து மைனாக்கள் வந்து இந்த மரத்தில் வந்து கூட்டம் கூட்டமாக, முன்னாலெலாம் 1-2 தான் வரும், இப்போ ஏகப்பட்ட மைனாக்கள் வருது. இங்கே பாருங்கள், இங்கே கூட உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஏராளமான மைனா வந்து இந்த மரத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இது மட்டும் இல்லை, காலையிலேருந்து ராத்திரி சாயந்தரம் வரையும் கூட்டம் கூட்டமாக உட்காந்து வந்து கத்திக்கிட்டு இருக்கு. இங்கே முன்னாலெலாம் வந்து வரவே வராது மைனா, ஆனால் இப்போ வந்து கூட்டம் கூட்டமாக எல்லாம் வந்து இப்போ மைனா வந்து வர ஆரம்பிச்சிச்சு. வந்து இங்கே உட்காந்து சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது, அது வீட்டுக்குள்ளே வந்து சவுண்டு கேட்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காக்கா, இந்த மரத்தில் ஏகப்பட்ட காக்கா வந்து கூடு கட்டியிருக்கு, புறா இருக்குது, இப்போ வந்து மைனா இருக்குது, அதுபோல் சின்ன சின்ன குருவிகள் இருக்குது, அப்புறம் அடிக்கடி குரங்கள் இருக்குது. மரம் வந்து வளர்த்துது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவு வந்து ரொம்ப சுத்தமான ஒரு ஆக்சிஜன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய மரம் பாருங்கள், அப்போ எவ்வளோ ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கெட்டது எல்லாமே அது வந்து உறிஞ்சிரும். இவ்வளோ பெரிய மரம் வந்து பாருங்கள், பக்கத்தில் ஒரு வேப்ப மரமும் இருக்குது, அதனால் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பெரிய மைனா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு இந்த மரத்தில் வந்து. ஒரு பெரிய மைனா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துருச்சு. ஒவ்வொரு கிளையாக வந்து வந்து தாவி 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 போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிளையாக வந்து தாவி போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஒரு மனநலம் வேணும். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்குமா தெரியாது. பறவைகள், வளங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நேசிக்க வந்து கற்றுக்கணும். அது வந்து சின்ன குழந்தைகளே வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். எல்லாத்தையும் வந்து பறவைகளை, வளங்களை எல்லாமே நீங்கள் நேசிக்கணும். எதுக்கும் வந்து எல்லாத்தையும் மேலே பாசமாக இருக்கணும். அது எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும். இப்படிலாம் சின்ன இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நல்லதும் வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். எல்லாருக்குமே இது வராது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே இது பிடிக்கும். நம்ம எப்போவுமே வந்து எல்லாருக்கிட்டேயும் அன்பாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து வளங்க. இல்லைனாலும் பெருசானாலும் எல்லாருக்குமே வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து சாப்பாடு வந்து நம்மளால் முடிஞ்சு சாப்பாடு கொடுக்கலாம். அங்கே பாருங்கள், நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அரிசி போடுவேன். இங்கே பாருங்கள், டெய்லியே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பறவைகளுக்கு வந்து என்ன அரிசி போடலைனாலும் இங்கேயும் வந்து காக்காலாம் வந்து கத்தும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாமே வந்து புறாலாம் கற்று கற்றுன்னு கற்றுவேன்னா டெய்லியே போடுவேன். போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ பாவம் வந்தாலும் இந்த பாவங்கள்லாம் கரைஞ்சி போயிடும்.